ஆர்மி பிள்ளைங்க எல்லாருக்கும் அன்யோங். டுடே நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா வி மாஃபியா கிங் எஃப்எஃபோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் எதோ ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூபின் வந்து வீக்கு கால் பண்ணி அவன் வந்து மிரட்டியிருப்பான் உங்களை வந்து கிட்னாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீக்கு வந்து இதுதான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் வந்து அன்றைக்கு வந்து நீங்கள் நைட்டு எஸ்கேப் ஆக நினச்சதுக்கே உங்களை வந்து ஸ்லாப் பண்ணான். ஸோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கு செம கோபம். ஸோ அன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து கையில் வந்து கட்டு போட்டு விட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ணுறான்னா, ரூமில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் போய் உடைக்கிறான், அங்கே இருக்கிற ஃப்ளார் வாஷ்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க. நீங்கள் வந்தவளேருந்து ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணல, இது ஒரு கால் பேசினேன் அதுக்கப்புறத்துலேருந்து தான் நீ இப்படி பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வீக் வந்து ஒரு தாட் வருது, இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல வேணாம் நம்ம யோசிக்கிறான். ஸோ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு பார்க்குறான் இந்த விஷயத்த. ஸோ அவன் வந்து உங்ககிட்ட மெதுவாக நடந்து வரான். நடந்து வந்து வந்து சோஃபாவில் வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருப்பீங்க வீப் இல்லை பண்ணுறதுனால. நீ வந்து மெதுவாக வந்து உங்களோட கையை எடுத்து அவனோட கைக்குள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணி ஹே ஓயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அவன் ஃபேஸை பார்க்கல, என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு என்னை கேட்காமல் வெளியே மட்டும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நேற்றுலேருந்து எதுக்கு இதே சொல்லிட்டுருக்குற, நான் வெளியே போனால் இப்போ என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, வேணாம். நீங்கள் வந்து வந்தவரேருந்து ஒரு தடவை கூட என்னை வெளியே நீ கூப்பிட்டே போகிறவி, எப்போ கூப்பிட்டு போகலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு வீ வந்து வெளியே நீ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சு கிடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வேறு வழி இல்லை, எங்கேயோ போகிறதா இருந்தால் நான் கூட வருவேன், இல்லாட்டி செக்யூரிட்டியை கூப்பிட்டு போ, தனியாக நீ வெளியே போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து நான் என்ன குழந்தையாவி அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் கேட்கவே மாட்டேயாடி அப்படின்னு சொல்லிட்டு வீ கத்துறான். ஸோ நீங்கள் பயந்துடுறீங்க. சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் பயந்துடுறீங்க. ஸோ வீ வந்து உங்கள் ஃபேஸ் எடுத்து ஹே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. ஹேண்டி என்னை கோவப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வந்து சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து உங்கள் லிப்ஸில் வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஆகுது. ஸோ நைட் நேரம் நீங்கள் வீ எல்லாம் ஜாலியாக தான் இருக்கீங்க எப்பயும் போல். வீக்கு வந்து அடிக்கடி அந்த தாட் வர்றதுனால அவனுக்கு வந்து தூக்கமும் சரியாக வரதில்லை, உங்களுக்கு எதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இப்படியே தான் வந்து டேஸ்லாம் உங்களுக்கு போகுது. அவன் வந்து வீக்கு ஃபோன் பண்ணுறதும் வீ இப்படி டென்ஷன் ஆகிறதும் இங்கே வந்து அவனை சமாதானப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி தான் சில மந்த்ஸ் எல்லாம் போகுது. ஸோ ஒன் நைட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வீ வந்து தூக்க வராமல் வெளியே எழுந்திரிச்சு வரான். ஸோ அவன் வெளியே எழுந்திரிச்சு வரும்போது இந்த இடத்துல வந்து மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் நிறுத்தா இருக்கிறாங்க. பட் சில டைம் வந்து அவங்க தூங்கி விழுவாங்க, நம்ம வீ வந்து சத்தம் போடுவான் எழுந்திரிச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போயே நடக்குது, எல்லோரும் எழுந்திரிச்சு நின்றுருக்காங்க. நம்ம வீக்கு வந்து திடீர்னு ஒரு தாட்டு, இங்கே வந்து அவனை தவிர பாடி கார்ட்ஸை தவிர வேறு யாரும் இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனும் வந்து படியெல்லாம் இறங்கி வரான். அவன் கீழே இறங்கி வரும்போது ஸோ அவன் வந்து அவன் கிச்சன் கிட்டே பார்க்குறான். ஸோ அங்கேருந்து யாரோ நவர்ற மாதிரி தெரியுது. ஸோ அவன் வீ வந்து சவுண்டு போட ஆரம்பிக்கிறான், ஹலோ யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ உடனே அங்கே இருக்கிற அந்த உருவம் வந்து ஓட ஆரம்பிக்குது. செக்யூரிட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ கத்துறான். ஸோ வீயும் சேர்ந்து ஓடி வரான். ஸோ நம்ம வீ வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனை பிடிச்சி நிற்க வச்சு அவனோட மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து கை கொண்டு போகிறான். அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ஃபேஸ் ஆட்டி மாஸ்க்கை எடுக்க விடாத மாதிரி பண்ணுறான். ஒரு வழியாக வீ வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு அவன் ஃபேஸை பார்த்தோன்னே செம ஷாக்கு. ஸோ அது யாருன்னு பார்த்தா யாருமே கிடையாது, ஜிமின் தான். ஸோ நம்ம ஜிமினும் வீயை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து வீயை ஹக் பண்ணுறான். பட் வீ முகத்தில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கூட கிடையாது. நம்ம வீயும் வந்து முதுகு பதிலுக்கு தேய்ச்சி கொடுக்குறான். என்னடா வச்சான், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், ஹாப்பியே இல்லை மூஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். அட்லீஸ்ட் நம்ம ஜிமினும் வந்து மாஃபியா தான். அதுக்கப்புறம் நம்ம வீ வந்து சொல்கிறான், இப்போ நான் சந்தோஷப்படுற நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் இங்கே வச்சு பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீ வந்து நம்ம மற்ற மாஃபியாஸ்லாம் வந்து மீட்டிங் போடுவாங்க. ஸோ அந்த ரூமுக்கு வந்து நம்ம ஜிமினை கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வீயும் ஜிமினும் மட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம வீ வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். இல்லைடா நேற்றுலேருந்தான் அவன் கால் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அதுக்கு ஜிமின் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம வீ வந்து அவனோட முகத்தை பார்க்குறான். நம்ம ஜிமின் வந்து சூபினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வீ வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். என்னடா சொல்கிற வீ, அவனை நேரில் பார்த்தனே சுட்டு தள்ள மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டே நான் அவன் இன்னும் ஒரு தடவை கூட நேரில் பார்க்கலடா, அன்னைக்கு கடைசியாக பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் எப்படி நீ சொல்கிறேன், அவனை இத்தனை கால் பண்ணியிருந்தான், என் ஒய்ஃபை வச்சு அவன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். இதுக்கு தான்டா மாஃபியாஸ்க்கு குழந்தைங்க இருக்கக்கூடாது, அம்மா அப்பா இருக்கக்கூடாது,
ஒய்ஃப்ஸ் இருக்கக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. மாஃபியாங்கிற வாழ்க்கை ஒரு தனிமையான வாழ்க்கை. ஸோ அதை நம்மளே தான் வாழ்ந்தாகணும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளோட சென்டிமெண்டெல்லாம் கொண்டு வந்தா எப்படி தான். ஹே, இப்போ அதை பற்றி பேசலாம் நேரம் கிடையாது. அவள் என்னோடய பொறுப்பு, அவள் என்னோடய பொறுப்புக்கு வந்துட்டா அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். நம்ம ஜிமின் வந்து ஓகே இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்க்கலாம், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நேரில் சிக்காமையாக போயிடுவான், அப்போ அவனை வச்சு சேரம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அப்போ தான் நம்ம வீ கேட்குறான், நீ இருக்குடா இந்த நேரத்தில் இந்த வேஷத்தில் வந்த, உன்னை மீட் பண்ணதாண்டா, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரூமுக்கு வந்து உனக்கு அதிர்ச்சி கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ என்ன பிடிச்சி இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். சரி மச்சா, சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் ரூமில் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறான் வீ. ஓ அப்படியா, சரி காலையில் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். ம், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வரானுங்க. வெளியே வரும்போது கரெக்டாக யாரோ பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு வீயை வந்து இடிச்சிட்டு ஓடுறான். ஸோ நம்ம வீக்கு டவுட் ஆகுது, யாராவ நம்ம ஆளுங்களாக இருந்தால் இப்படி ஓட மாட்டானுங்க சொல்லிட்டு நம்ம வீக்கு டவுட்டு. டே அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ கத்துறான். ஸோ நம்ம வீ ஜிமினா ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அவனை விட்டுறாதீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவர் வழியாக நம்ம வீ ஜிமின்னு போய் பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சோடனே அவனை போட்டு நல்லா அடி அடி நடிக்கிறானுங்க. ஸோ அவன் வந்து பயத்தில் எல்லாத்தையும் வளரிடுறான். நம்ம வீ ஜிமினாவும் கேட்குறாங்க, உனக்கு யாருங்க அனுப்புனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வந்து அமைதியாகவே இருக்கிறான், சொல்கிறியா இல்லாட்டி புல்லட்டை உள்ளே இறக்குவான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அவன்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து தலையில் வைக்கிறான். அதுக்கு அவன் வந்து சூபின் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஜிமின்க்கும் வீக்கும் செம ஷாக்கு, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளே அவன் வந்து நம்ம வீ ஜிமினாவை தள்ளிவிட்டு ஓடிடுறான். ஸோ அப்போன்னு பார்த்து வீக்கு ஒரு கால் வருது. ஸோ அதை யாருன்னு பார்த்தா சூபின்னு தான் சேவ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஜிமின்க்கும் செம ஷாக்கு, அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஃபோனை அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு போகும்போது இன்னொரு கார் உள்ளே வருது. ஸோ அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான் உள்ளே வரான். ஸோ நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே வீக்கு செம ஹாப்பி, ஜங்குக் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக கேட்குறான். அதுக்கு ஜங்குக் வந்து என்னாச்சுடா மச்சா, ஏன் மூஞ்சி இவ்வளோ டல்லாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிமின் வந்து டே கொஞ்சம் அமைதியாக இந்த காலை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் அந்த காலில்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அந்த நேமை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான், சூபினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போடுறான். அவன் போட்டோடனே ஹலோ மாஃபியா கிங், என்னடா என்னோடய பேலஸ்க்கு என்னோடய ஆளுங்களை உளவு பார்க்க தான் அனுப்பிச்சி வச்சேன், அதுக்கே பயந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு சூபின்னு சொல்கிறான். நம்ம வீ வந்து டே உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சூபின் வந்து நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, எனக்கு உன்னோட வீக்னஸ் தான் வேணும், அதை பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சூபின் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கட்டிடுறான். சூபின் நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுறான். ஸோ நம்ம சூபினுக்கு வந்து டவுட் ஆகுது, என்ன வீ உன்னோட குரலை இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஆனால் இந்த வாய்ஸ் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அட ஜிமினா வாடா டே, எப்படி இருக்க, நல்லா ஒரு கேங்காக சுற்றும்போது உங்கள் எல்லாத்தையும் பார்த்தது, ஆனாலும் உங்கள் நேமை வாய்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க பார்த்தியா, ஆனால் இந்த டேயும் கால் பண்ணி மூணு தடவை ஞாபகம் இருக்கான் ஞாபகம் இருக்கான்னு கேட்டப்போ தான் சொன்னான் என் நேமையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து டே சுபின் நீ பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு அப்படி பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறான். இப்போ நம்ம சுபின் அட வாய்ஸை நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட நேமே சொல்கிறான். ஜங்குக்கு, ஓ மொத்த மாஃபியா கேங்கே அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வந்து டே இருக்கிற இடத்த சொல்லுன்னு சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது எப்படி நான் சொல்லுவேன் கிங், நீங்கள் தான் பெரிய கிங்காச்சு, நீங்களே எப்படியா இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க, நான் உங்கள் இடத்த தேடி கண்டுபிடிச்சி என்னோட ஆள் அனுப்பலை, ஸோ அதே மாதிரி நீங்களும் தேடி பிடிச்சி ஒரு ஆள் அனுப்புங்க, அவன் உயிரோட வரானா இல்லையானு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம விமின் குக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த பழைய இடத்துல இருப்பேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, அந்த இடம்லாம் ரொம்ப சின்னது நான் இருக்கிற இப்போ நிலைமைக்கு, ஸோ இப்போ நான் வேறு இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். முத்திஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்க மாஃபியா கிங் வைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வைக்கிறான். ஸோ நம்ம விமின் குக் மூணு பேர் கத்துறாங்க, டே ஃபோனை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்குடா உனக்கு ஃபோன் பண்ணி தொலை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்குறான். டே அதான் தெரியும்ல நமக்கு, நம்மளாம் ஒன்றா இருந்து போய் நடந்த விஷயம், அவன் அதை மனசில் வச்சுட்டு அந்த சின்ன விஷயத்த மனசில் வச்சுட்டு அவன் இதை இப்போ பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். நம்ம வீ வந்து ஃபோனை வச்சுட்டு செம்மையாக வந்து கடுப்பாகிறோம், ஃபோனை கீழே போட்டு உடைக்கலான்னு போகிறான். ஸோ நம்ம ஜிமின் வந்து என்னடா பண்ணுற, ஃபோனை உடச்சிட்டினா காத்திரம் தீந்துருமா, அவன் வரமாட்டான் நம்ம ரூடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு வீ வந்து வேறு என்ன பண்ண சொல்கிறேன், என்ன
சக்தியில் எனக்கு இந்த தேடி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கு செம கடுப்பாகுது. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்குடா உனக்கு தேடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான், எல்லாம் சரியாக இருக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் வந்து வியை சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. ஏதோ ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வி வந்து நம்ம ரூமுக்கு வரான். ஸோ நீங்கள் வந்து பெட்டில் வந்து படுத்திருக்கீங்க. ஸோ வி வந்து உங்ககிட்ட மெதுவாக நடந்து வரான், நடந்து வந்து இந்த உங்கள் ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு கிஸ் பண்ணுறான். நான் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இந்த ஆபத்தாக இருந்தாலும் அது என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேரேஜில் சொல்லியிருப்பான்ல. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து சொல்கிறான். இதே மாதிரி உங்களுக்கு சில மந்த்ஸ் எல்லாம் போகுது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூவிவாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து சார்ஜ் போட்டு லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்பான்னு பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலை எல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த லேப்டாப்பை வச்சு எழுந்திரிச்சு நின்றுக்கிறீங்க, எழுந்திரிச்சு நின்றுட்டு செவத்தில் கை வச்சு தாங்கி நின்றுக்கிறீங்க. அப்பான்னு பார்த்து கரெக்டாக வி வந்து உள்ளே வரான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து வி வந்து உங்களை பிடிச்சிட்றான். ஹே பேபி, என்னாச்சுடி, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே தானே, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து வி ஒரு மாதிரி தலை சுத்துது வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இரு 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 வாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக நடக்க வச்சு கூப்பிட்டு போய் பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். வி வந்து கையில் வந்து மற்றும் சுகரும் வந்து கொண்டு வரான். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃபேஸில் தெளித்து வச்சுட்டு சக்கரை வந்து உங்களுக்கு வந்து வாயில் போட்டு விடுறான். இந்த அதை சாப்பிட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தரான். ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இப்போ, ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வி வந்து இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் வந்து எழுந்திருக்கிறீங்க, எழுந்திரிச்சு இப்போ கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லேப்டாப் எடுக்கலான்னு போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. டேட் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, என்ன பிரிச்சு தள்ளி போன மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் குறித்து வைப்பீங்க. இது பார்த்தா ஒரு 1 month ஆட்ட தள்ளி போயிருக்கு. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து கவனிக்கிறீங்க, என்னடா அது 1 month தள்ளி போயிருக்கு, நம்ம கவனிக்காமே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம போய் இந்த கிட்டை வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு